VLCC Super Sale Carnival. Cool sculpting, flat 50% offer, now only at ₹20,000. Kibs, lungigal matrum ulladaigal. இன்னைக்கு நம்ம உண்மையான அந்த சாத்தான் ஸ்லேவ்ஸ் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல ஸோ எல்லாருக்குமே அவங்களோட ப்ரொஃபஷன் தான் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. உங்கள் எல்லாருக்கும் பைக்னா எவ்வளோ பிடிக்கும்? பைக்னா வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ எங்களுக்கு. ஸோ அது கூட தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்களோட பிஸ்னஸ் கூட பார்த்தீங்கன்னா பைக் சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் தான். எப்பவுமே பைக் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ முதல்ல உங்கள் எல்லாரோட பைக் பார்க்கும்போதும் பயங்கர எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக மாடிஃபை பண்ணியிருக்கீங்க. அந்த மாடிஃபிகேஷன் பற்றி சொல்ல முடியுமா? இப்போ நார்மலாக ஸ்டன்ட் பைக் நீங்கள் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் படங்களில் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? படங்களில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கான சீனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஸ்டன்ஸ் தான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஓன் பைக்ஸில் இருக்கிற மாதிரியான செட்டப்ஸ்லாம் தேவை கிடையாது மோஸ்ட்டாக. ஸோ அந்த மாதிரி தேவைன்னா அது பண்ணிப்போம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேண்ட் பிரேக்ஸ் பண்ணுவோம், ஹேண்ட் பிரேக் இது பண்ணுவோம், டேங்க் மாடிஃபிகேஷன் இருக்கும், ஸ்ப்ராக்கெட் மாடிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் நாங்கள் எங்களோட இதில் பண்ணுவோம். சினிமான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட கேட்டோன்னா அவங்களே பண்ணி கொடுப்போம். இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, ஸோ உங்கள் பைக் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட்டு, படத்தில் யூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு வாழ்க்கை அனுபவங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு பைக் தான் ப்ரோ பிடிக்கும். பைக் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பைக்னாலே யாராச்சும் பைக் ஓட்டு போனால் கூட எப்படி ஓட்டு போகிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். பைக் வந்து ரொம்ப பிடிக்கும். படத்துலன்னா இல்லை, இப்போ படங்களில் யூஸ் பண்ணும்போது அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஒரு விஷயம்? இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டண்ட் பசங்க கூட பண்ணுறதுக்கும் படங்கள் பண்ணுறதுக்கும் என்ன? மூவியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீலி மட்டும்தான் இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். நாங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது நாங்கள் பண்ணுறது. படத்தில் பார்த்தா இந்த வீலி சும்மா ஸ்கிட் பண்ணுற மாதிரி, ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி, அது மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இருக்குமா ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் ரொம்ப நாளாக படத்தில் காமிச்சிருந்தாங்க. இப்போ வலிமையில் இன்னும் அதை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. மற்ற படத்துலலாம் பண்ணுறதை விட இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய ஸ்டன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் பைக்லாம் பயங்கரமாக மாடிஃபைலாம் பண்ணி வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு ஸ்டண்ட்டு இதெல்லாம் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? பண்ணுவாங்க. ரேசிங்க்கும் ஸ்டண்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? ரேசிங் வந்து ஃபுல்லாகவே ஸ்பீடு, ஸ்பீடில் கார்னரிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயம். ஸ்டண்ட் ரைடிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லோ ஸ்பீட், லோ ஸ்பீடில் பண்ணுற விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ என்னென்னா சர்க்கிள் வீலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சர்க்கிள் வீலிலேயே பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ஸோ இதெல்லாமே ரொம்ப லோ ஸ்பீடு. இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஷ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிராஷ் ஆகும் ஆகும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சிராய்ப்பு அதிகமாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கிராஷ்லாம் ஆகாது. ஸோ இது அதான் அதேமாதிரி ரேசிங்கில் வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது அதை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி இந்த பைக்குன்றதுனால. இப்போ நம்ம ஹையர் சிசி பைக்லாம் போயிட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமான செலவுலாம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்கும் படங்கள் யூஸ் பண்ணுற பைக்கும் வேறு வேறு இல்லை. ஸோ படத்துக்காக என்ன மாதிரியான பைக்லாம் கொடுத்தாங்க அதை பற்றி சொல்லுங்களேன். எத்தனை நாள் ட்ரைனிங் போச்சு அந்த பைக்கோட? இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா KTM 200 தான் கொடுத்தாங்க எல்லாருக்குமே. அதில் வந்து நாங்கள் கேட்ட மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டாப்பரு அப்புறமா வந்து ஹேண்ட் பிரேக் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நார்மலாக அந்த மாடிஃபிகேஷன்லாம் அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 days வந்து ட்ரைனிங் ட்ரெயினில் தான் இருந்தோம் நாங்கள், பண்ணிட்டு தான் இருந்தோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கத்தான் வந்து ஃபஸ்ட்டு டே 2 days ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு.
ஓகே ஓகே. ஸோ ஏன்னா இப்போ உங்கள் மனசுகளை ஒரு விஷயம் இருக்கல, ஏன்னா என்னால் வந்து பைக்கில் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும், ஆனால் சினிமாவில் வந்து ரொம்ப குறிப்பாக ஒரு ஸ்டாப்பியாக இருக்கட்டும் வீலியாக இருக்கட்டும் இதோட நிறுத்திக்கிறாங்களே, நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசைலாம் ஓரளவுக்கு நிறைவேறுச்சா வழி? இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாமா? சாரும் திலீப் மாஸ்டரும் கேட்டாங்க வண்டி மலை ஏறி நின்று யார் ஓட்டுவீங்கன்னு சொல்லி. ஸோ அதை நான் பண்ணி காமிச்சேன், உடனே அதை வந்து ஒரு ஷார்ட்டாக ஸ்பாட்லேயே பண்ணிட்டாங்க. நடக்கும்போது ஸோ அது சேம் ஃபீலிங், அதே ஷூட்டிங்க்கு வந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஆக்சுவலி செம்ம மெமரிஸ் ஆக்சுவலாக. ஸோ இப்போ உங்கள் வலிமையோட திரும்ப பேக் டு வலிமை வரும்போது, ஸோ அந்த 15 நாள் நடந்த விஷயங்கள்ல உங்களால் மறக்க முடியாது இது? ஏன்னா இப்போ பார்க்கும்போது ரொம்ப அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் தான் ரொம்ப வந்து பயங்கர ஆபத்தான ஸ்டன் சீக்வன்ஸ் மாதிரி சொன்னார். ஸோ இட் இன்வால்ஸ் ஒரு பைக்கு வண்டி காரு வேன் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எவ்வளோ பயமாக இருந்துச்சா முதல்ல? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு 3-4 days பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டன் சீன்ஸ் அதுதான் போயிட்டு இருந்துச்சு, பஸ்லாம் ஓட்டுறது அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு 5-6 கழித்து பார்த்தீங்கன்னா கார்லாம் ஃப்ளிப் ஆகிற மாதிரியான சீன்ஸ்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, ஷூட்டிங்லாம் இப்படி தான் இருக்கும், அந்த ஸ்டன் சீன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் அன்றைக்கி தான் நேரில் பார்த்தோம். ஆக்சுவலி நான் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு முன்னாடி வந்து அந்த இனோவா கார் வந்து ஃப்ளிப் ஆகுது, ஃப்ளிப் ஆகிட்டிங்க வந்து 100 km ஸ்பீடில் வந்து தேஞ்சிட்டே போகுது. ஸோ அதில் இருக்க அந்த லைட்ஸு அந்த மெட்டல் எல்லாமே உடஞ்சி என்னோட எனக்கு முன்னாடி வருது, நான் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு கட் பண்ணி கேமராவுக்கு ஆப்போசிட்டில் ஓட்டிகிட்டு போனேன். அந்த மாதிரி நான் இவர் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சீனில் ஒர்க் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இந்த சீன் நான் பண்ண சீனில் பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து என்னால் ஒரு பயங்கர இம்பேக்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ எந்த சீன் எடுக்கும்போது உங்களுக்கு உங்களே அறியாமல் அந்த ஒரு சின்ன பயம் எட்டி பார்த்துச்சு, என்னடா அது என்னதான் நம்ம உடம்பு ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் ஓகே ஓரளவுக்கு சேஃப்டி மெயின்டைன் பண்ணாலும் ஸோ இவ்வளோ ரிஸ்க்கான ஒரு படத்தில் நடிக்கிறோன்ற அந்த ஒரு விஷயம் எப்போ தோணுச்சு? அந்த பஸ்ஸு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வீலிங் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் சரிங்களா. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா மாஸ்டர் வந்து ஆப்போசிட்டில் வருவார், நாங்களும் ஆப்போசிட் இப்படி ஆப்போசிட்டில் கிராஷ் ஆகும். கரெக்டாக என்னன்னா சப்போஸ் நாங்கள் கொஞ்சம் இப்படி போனோம் அப்படின்னா ஒரு கார் இந்த டவுனில் இறங்கிட்டோம். ஸோ அது கொஞ்சம் இது பண்ணும்போது அது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பஸ்ஸு சேசிங் சீனும் அதுவும் ரொம்ப இதாக வந்து அவங்க லெஃப்ட்டு ரைட்டு போகும்போது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேரலாகவே அது கூட இது பண்ணி போகிறனால அது ரொம்ப இதாக இருந்தது. அது ஆனால் உண்மையிலே படம் பார்க்கும்போது சில பேர் சொன்னாங்க இது ஷூட்டிங் தானே, ஷூட்டிங்னா ஓரளவுக்கு ஸ்லோவாக எடுத்துருவாங்க, ஸ்லோவாக எடுத்துட்டு எடிட்டில் அது ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி காட்டுருவானாங்க, அது உண்மையாக இல்லை? என்ன மாதிரியான ஸ்பீடில் ஸ்லீப்லே நடந்துச்சு? ஆக்சுவலி பஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 km ஸ்பீடில் வந்துட்டு இருந்துச்சு, அந்த சேம் ஸ்பீட்லேயே இந்த ஜிக்ஸாக்காக ஓட்டுற மாதிரியான சீன் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஒருத்தர் ஓட்டுவார். ஸோ அவர் சொல்லிட்டார், தம்பி இந்த மாதிரி ஸ்பீடு வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நான் வந்து உங்களை இடிச்சிருவேன், ஏன்னா பஸ்ஸோட அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பஸ்லாம் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாலாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரிஸ்க் தான், இருந்தாலும் வந்து பர்ஃபெக்டாக எல்லா கோஆர்டினேஷனோட பக்காவாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இப்போ வீட்டிலலாம் சொல்லி சந்தோஷப்பட்டுருப்பீங்களா படம் அந்த ஷூட்டிங் முடிச்சோன்னே? ஸோ என்னென்ன விஷயம்லாம் சொன்னாங்க படம் பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் வந்து நார்மலாக சின்ன சின்ன சீனில் தான் வருவோம் மூவிஸ்லாம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைக் சீக்வன்ஸு நாங்கள் எல்லா இதுலேயும் இருக்கோம் அப்படின்னும் போது எல்லாருமே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில். அதான் இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இப்போ படம் பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த ஹெல்மெட்டாக இருக்கட்டும் கண்ணுக்கு அந்த காகுல்ஸாக எல்லாமே போட்டுட்டு வெளியில் சொல்லும் போது மனசுக்கும் கஷ்டமா இருக்கும். நான் தான் சொன்னாரே உண்மையிலே நீ தானே எல்லாமே போட்டிருக்கேன் இதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்றாங்களா? கிண்டல்லாம் சும்மா விளையாட்டு கேட்குறேன். கிண்டல்லாம் இல்லை, நாங்கள் வந்து எப்பவுமே ஹெல்மெட் போட்டுட்டு தான் இருப்போம். இந்த மூவியில் வந்து ஃபேஸ் தெரியுது அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. எங்களுக்கு தேவை சேஃப்டியாக இருக்கிறோமா, அது மட்டும்தான் முக்கியம். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணணும் எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் அந்த படம் முடியும் போது லாஸ்ட்டாக நேம் கார்டிலே போட்டாங்க, ஸ்டன்ட் ரைடர்ஸ்ன்னு போட்டு எங்களோட நேம் எல்லாமே போட்டாங்க. அது ஹாப்பி தான் ஆக்சுவலாக, அதுவே எங்களுக்கு பெரிய பெரிய ஹாப்பி தான். அது போதும் ப்ரோ எங்களுக்கு, பேஸ் காட்டணும் அவசியம் இல்லை ப்ரோ, பேர் வந்தாலே போதும். நாங்கள் தான் பண்ணணும்னு தெரியும் எல்லாருக்கும், அதே போதும் தான், பேஸ் காட்டி தான் நாங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா இந்த செட் ஆஃப்? இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயம், இப்போ அவங்க டக்குன்னு ஒரு வீலி பண்ண சொல்கிறாங்க, ஸ்டாப்பி பண்ண சொல்கிறாங்க, அது மாதிரி பண்ண சொல்லும் போது வலிமைக்காக என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் ஏதாச்சும் ட்ரெயின் பண்ண வேண்டியது இருந்துச்சா படத்துக்காக? ஆமாம், என்ன விஷயம்னா நாங்கள் நார்மலாக வந்து பேசிக் வீலி அதாவது நான் இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான வீலிஸ்லாம் நாங்கள்
ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் மாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஆறு பேரை வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் சேம் பொசிஷனில். ஸோ அந்த பொசிஷன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1 kilometer கிட்டே நாங்கள் எல்லாருமே வீலிங் பண்ணிகிட்டே போனோம் ஒரே ஸ்பீடில். ஸோ அந்த அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ப்ராக்டிஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 hours. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே பெரிய ஸ்பேஸ் கிடச்ச உடனே எங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடிஞ்சது, நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக பண்ணோம். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டேக்லேயே முடிச்சிட்டோம். ஆமாம், மாஸ்டர் கிட்ட கேட்கும்போது சொன்னார் இப்போ அஜித் சார் அந்த வீல் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாருன்னா ஒரு 100-120 கூட வீல் அடிப்பாங்கன்றாங்க. ஸோ அது எவ்வளோ சாத்தியம், என்ன மாதிரியான பைக்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ண முடியும், நீங்கள் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்களா யூஸ்ஃபுல்லாக? அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ அது கண்ட்ரோல் தேவைப்படும் ஒரு பைக் கண்ட்ரோல்? பைக் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இது இத்தனை வருஷம் பண்ணுற ஒரு ரைடருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வீலிஸில் பார்த்தீங்கன்னா 100 மேலே வீலிஸ்லேயே பண்ணலாம். ஆமாம், 100 மேலே தாராளமாக 200 cc 100 மேலேயே பண்ணலாம். நாங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80, 90, 100, 120 இந்த மாதிரியான ஸ்பீடில் தான் பண்ணோம். அது சீனை பொறுத்து, ஒரு சில சீன்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்பீட் தேவைப்படும், ஒரு சில சீன்ஸ்க்கு இந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் வந்து அபோவ் 100 தான் நிறைய பண்ணோம். ஆமாம், ஏன்னா இப்போ வலிமைன்னு சொல்லும் போது இவ்வளோ எதிர்பார்ப்புலாம் தாண்டி படத்தில் அந்த ஒரு ப்ரோமோ வருது. ஸோ அதில் அஜித் சார் கீழே விழுறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் ஒருத்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க வெறும் படம் மட்டும் இல்லை, அவங்க எவ்வளோ அவங்களுடைய லைஃபையே ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கன்னு. ஸோ நீங்களும் உங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு படத்துக்காக அவ்வளோ மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக உங்கள் லைஃப் ரிஸ்க் எடுக்கிறீங்க, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த ஸ்டண்ட்டுன்னு வரும்போது? ஸ்டண்ட் ரைடிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. ஒரு ஒரு ஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி சொல்கிறது, வீலிஸ்லாம் பண்ணும்போது திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகலாம், ஸ்டாப்பி பண்ணும்போது அதுலேயும் வந்து நிறைய பேலன்ஸ் மிஸ்ஸிங் ஆகிட்டு மேலே விழலாம், வண்டி பைக்கே நம்ம மேலே விழும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடும். ஆனால் அதே சமயத்தில் மெயின்டெனன்ஸ், பைக் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா தான் அந்த பிரேக்ஸ்லாம் அதெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்குது. ஸோ ரிஸ்க் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கல இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கட்டும், ஸோ அதில் நடந்த ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் நீங்கள் கீழே விழுந்தது, அதை பற்றி ஒரு ஞாபகார்த்தம் இருக்குது அந்த வீரத்தழும்புகள்லாம்? கால் ஃப்ராக்சர் அது வந்து ஸ்டார்டிங் கற்றுக்கும். அது என்னென்னா பைக்கோட மிஸ்டேக் வந்து பிரேக் வந்து ட்ரம் பிரேக், டிஸ்க் பிரேக் கிடையாது. வீலியில் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ட்ரம் பிரேக் வந்து பிடிக்காது ஒரு ஒரு சில கட்டம், டிஸ்க்னால் ப்ராப்பராக பிடிக்கும், வண்டி அப்படியே கால் மேலே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. 3 months ஆகிடுச்சு ரெஸ்ட் எடுக்கல தான். இப்போ படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் இப்போ யாரா வலிமைன்னு சொன்னால் எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, பட் அவங்களையும் மீறி ஒரு சில ஷாட்லாம் சேஃப்டி கொடுக்க முடியாது அப்படி ஒரு, பட் ஸ்கிரிப்ட் பண்ணலாம், சேஃப்டியாக ஸ்கிரிப்ட் பண்ணலாம், பட் ஆனால் இந்த கயிறு போடுறது அது இது இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஷாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் 2 கவுரும், அந்த கார் வந்து ரோல் அப் பண்ணுவாங்க. அந்த ஷாட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சொல்லும் போது ஈஸியாக இருந்தது, கார் கவரும் நீங்கள் உள்ளே வந்து போகிறீங்க இதுதான் ஷாட்டு அப்படின்னு சொல்லும் போது ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறமா இதுதான் ஸ்கிரிப்ட் இப்படி தான் போகணுன்னு சொல்லும் போதும் ஓகே பண்ணலாம், எவ்வளோ பண்ணுறது பண்ண மாட்டோம் மாதிரி இருந்தது. கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு எங்களையும் கார் பக்கத்துலேயே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, கொஞ்சம் டிஸ்டமாக தான் இருக்கும் பார்த்தோம், ரொம்ப கிட்ட கிட்ட இருக்குது இதில் தான் நீங்கள் கொஞ்சம் வரணும், ஆனால் அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் ஒரு டேக் எடுத்து பார்த்தோம். கார் ஒரு 70 வந்தது, நாங்கள் பைக்கில் ஒரு 80 போனோம், கொஞ்சம் கேப் இருந்தது ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷாட் ரியர்சல் எடுக்கும்போது, ஏன்னா இது சிங்கிள் ஷாட்டில் முடிச்சாகணும், ரியர்சல் எடுக்கும்போது 90 வந்துட்டாங்க எல்லோரும், நாங்கள் ஒரு 100 வந்துட்டோம், ஸ்பீட் வேரி ஆகுது போய் இந்த மாதிரி கேட்டோம், இந்த மாதிரி ஸ்பீட்லாம் வேரி ஆகுதுன்னு. ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இதுதான் ஸ்கிரிப்டில் இருக்குது, பக்காவாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஷார்ட் சிங்கிள் ஷாட்டில் பக்காவாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்ட டிரைவர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி நாங்களும் பேசி ஒரு லைனப்பில் வந்து ஒரு இது ஷார்ட் எடுத்தாங்க சிங்கிள் ஷாட்டு. அது எடுக்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு, என்னடா இது கார் அப்செட் ஆகிறது இவ்வளோ ரிஸ்க் இருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு தாட் இருந்தது. பட் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த சிங்கிள் ஷாட்டில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு பைக்கு ஸ்க்ரீனில் இப்படி போவோம் க்ராஸாக, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார் கவுரும், பின்னாடி பஸ் வரும், அதுக்கு பின்னாடி ஒரு கார் கவரும், அதுக்கு பின்னாடி ஒரு 2 பைக்கர்ஸ் வருவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலர் ட்ரக் வரும், இதெல்லாம் சிங்கிள் ஃப்ரேமில் வரும் பா. எழுதுனது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கும் எந்த டேமேஜாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுட்டாங்க, கேமரா ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுட்டாங்க. ஸோ அந்த கவரை பார்த்தீங்கன்னா விஷுவலாக அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் தான் சான்சல், அது ஸ்கிரிப்டிங், அது மாஸ்டர் பண்ண ஸ்கிரிப்ட் தான், அது பயங்கரமான சூப்பர் சூப்பர். ஸோ கண்டிப்பாக நீங்களாம் சொல்லியிருந்தீங்களா என்னோடய முகம் தேட்டரில் தெரிலனா இதுதான் நான் பண்ணுறேன்னு தெரிலன்னா எனக்கு கவலை இல்லை, நான் பண்ண சந்தோஷமே ஓகேன்னு. எப்படி இருந்துச்சு அந்த முதல் நாள் முதல் ஷோ, நீங்கள் இவ்வளோ பட்ட கஷ்டத்தை அப்படி பெரிய ஸ்க்ரீனில் எல்லா தலைவர் ஃபேன்ஸ்லாம் அப்படியே
கத்திக்கிட்ட பார்க்கும்போது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட் அது பார்க்கும்போது. அந்த சீன் வரும்போது எல்லாம் நம்மளை கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, இப்போ செயின் ஸ்பைக்லாம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அதுக்கு ஏற்ற ரொம்ப பெரிய செயின் ஸ்பைக், அதெல்லாம் என்ன காரணம்? அது வந்து பார்த்தீங்கன்னா ரைடரோட தேவைக்கான ஒரு இது, அவங்களோட அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்பீடு, அதோட டார்க்கோட லெவல் ஏற்ற மாதிரியான டீத் வந்து பெருசு போட போட ஸ்ப்ராக்கெட்டோட சைஸ் வந்து பெருசாகும். ஸோ அதுக்காக தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பண்ணுற ஸ்டன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கிள் வீலியாது இது, அதே மாதிரி ட்ரிஃப்டிங் இந்த மாதிரியான இதுக்கெல்லாமே வந்து ஸ்ப்ராக்கெட்டிங் பண்ணால் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது எப்பவுமே பைக் ஸ்டன்ஸ்னு சொல்லும் போது அதில் பயங்கர ஆபத்துலாம் நிறைஞ்சிருக்கு. இப்போ உங்களை பார்த்து மற்றவங்களும் பண்ண கேட்பாங்களாண்ணா, உங்களை மாதிரி நாங்களும் பண்ணோம் வீலி பண்ண ஆசையாக இருக்குன்னா, இப்போ அவங்களும் என்ன சொல்லுவாங்க? படத்தை பார்த்து நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், சில பேருக்கு ஆர்வ கோளாறுனு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த ஸ்டன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு? நாங்கள் வந்து எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நாங்களும் வந்து பிகினிங்கில் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு ஒரு சில சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து தான் நாங்களும் பண்ணோம். என்ன சொல்கிறது, ஸோ நாங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணோம், அவங்க யூஸ் பண்ணுற கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டான ஒரு பிளேஸில் வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஸோ அதை அந்த கஷ்டத்தெல்லாம் மீறி வந்தால் தான் ஒரு லெவலுக்கு வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் பப்ளிக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போவே வந்து பிகினிங்லேயே வந்து ஃபேம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் பண்ணுறது, ஹெல்மெட் போடாமல் பண்ணுறது, நீ கார்ட்ஸ் சேஃப்டி கேர்ஸ் இல்லாமல் பண்ணி கீழே விழுந்து ஒரு கிராஷ் நடந்துச்சுன்னா லைஃபே மாறிடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பப்ளிக்கில் பண்ணாதீங்க, சேஃப்டி கேர்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க, சேஃப்டி கேர்ஸோடு பண்ணுங்கள், ப்ரைவேட் ஸ்பாட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண ஒருத்தரும் இது கூட ஆட் ஆனால் இன்னும் நல்லா இருக்கும். வாங்க மிஸ்டர் பாரதி, வாங்க. இங்கே எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணோம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு 15 நாள் ராத்திரி பகலாம் உழைக்கிறேன்னு சொல்லுவாங்களா, அது எப்படி இருந்துச்சு அந்த 15 நாள் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுற ஒரு விஷயம்? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இந்த ரைடு சொல்கிறது எனக்கு எல்லாமே அண்ணாங்க. ஸோ அதனால் செம கம்ஃபர்ட், ஆனால் இதை பண்ணா அதை பண்ணாலும் செம கம்ஃபர்ட் ஆகிதான் கம்ஃபர்ட் சொல்கிறேன். மாஸ்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃபுல் ஓகேடா, பார்த்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லணும். இவங்களும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க. சரி ஓகேடா பண்ணிடலாம். அவ்வளோவும் வந்து கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி ஒரு பலன் இருக்குது. இல்லை இவங்க யாருமே டயர்டே ஆக மாட்டாங்களே, எவ்வளோ பண்ணாலே பார்த்து எத்தனை ரீடேக் கேட்டாலும் அந்த ஒரு உற்சாகத்தோடய பண்ணுறாங்களே. எப்படி அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருக்குமே, அடுத்தடுத்து இன்னும் இந்த ஸ்போர்ட்டை வந்து நம்ம எப்படியா வந்து கொண்டு வரணும், இதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொண்டு வரணும் தான் எல்லாத்த போய் ஆசைப்பட்டோம். இன்றைக்கி அது வந்துருச்சு, இந்த பேர் நம்புகிறோம் எல்லாருமே. இந்த ஸ்போர்ட்டுக்கு ஸ்டண்ட் ரைடிங் அந்த ஸ்போர்ட் வந்து ஒரு ரெகக்னேஷன் வந்துருச்சு நாங்கள் எல்லாருமே. ப்ரோ டு பி ஆனஸ்ட், இவர் சொன்னது வந்து 100%. இப்போ வெளியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெரினாவில் இது மாதிரி ஸ்டண்ட் பண்ணுவாங்க, அவங்க ப்ரொஃபஷனலாக இல்லை வெளியில் சும்மா பண்ணுறானான்னு தெரியல, ஆனால் இப்போ வெளியில் எப்படி ஒரு பார்வை எப்படி இருந்தால் ஸ்டண்ட் பண்ணாலே இவங்க சும்மா பொறுக்கி பசங்க சும்மா பண்ணுறானுங்க பேர் எங்கே விழுந்து வர போகிறாங்களோ இந்த வார்த்தைகள் தான் கேட்க முடியுது. இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்டாக ஆக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணலான்னு உங்களுக்கு தோணலை? இதை ஏன் இப்படியே பார்க்குறாங்க, இதையும் ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கலாமேனு உங்களுக்கு தோணியிருக்கோம்ல? ஆமாம், இது வந்து நம்மளோட இன்னும் மக்களோட பார்வைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் எதுவும் ப்ராப்பராக அவங்க பார்க்குறதுக்கான எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. இப்பயும் காம்படிஷன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே இந்தியாவில் நடக்குது, ஒரு சில ரைடர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ அது எல்லாமே பண்ணிவிட்டு இன்னும் காம்படிஷன்லாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து லீகலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சியெலாம் எல்லாம் ஒரு செட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ப்ரோ இது ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்டாக தான் இங்கே இந்தியாவில் மெயினாக பார்க்குறாங்க. நம்ம நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவில் தான் அதிக ஈவெண்ட்ஸ் நடக்கும். பெர் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 4-8 ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஐ மீன் ப்ரியார் டு லாக்டவுன். ஸோ அப்படி நடந்துட்டு இருந்தது, அதர் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட நடக்கலை. ஏன்னா ஸ்டண்ட் ரைடிங் பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருந்து தான் அது ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அப்படி தான் எல்லா கண்ட்ரிக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் அந்த கண்ட்ரி சைடுமே பார்த்திங்கன்னா பெருசாக அந்த ஸ்போர்ட் வந்து இருக்கும், அங்கே தான் அது உருவானது. ஆனால் ஃபேமஸ் ஆனது இந்தியாவில் தான். இப்போ ஸ்டண்ட் ரைடிங்கே பார்த்திங்கன்னா ஃபாரின் ரைடர்ஸ் இருக்காங்க வேர்ல்ட் சாம்பியன்ஸ்லாம். ஸோ அவங்கள அதிகமாக இன்வைட் பண்ணி பண்ணுறது இந்தியா தான் ஒரு கண்ட்ரி. ஐ மீன் நான் ஒரு 8 இயர்ஸ் பேக்கே சொல்கிறேன். ஸோ அவங்க ஒரு ஷோ பர்ஃபார்ம் பண்ணணும்னா 5 லேக் கேட்பாங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு காலேஜ் பீப்புள் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஈவெண்ட்டுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி கூப்பிட்டு பண்ணுவாங்க, அதுக்குன்னு தனி க்ரௌட் இருக்குது. ஸோ இது ஸ்போர்ட்டாக பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் இந்த ரோட்டில் பண்ணி போடுறதுனால இன்ஸ்டாகிராமில் பார்த்து சில பேர் இதுதான் இந்த வீலினாலே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்போர்ட்டு தனியாக ஒரு சைடு வளர்ந்துட்டு தான் இருக்குது, இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் ரேசிங்லேருந்து ஃபாரின்லேருந்து ரைடர்ஸ் ரேசிங் நடந்தது. ஸோ அதுக்கான ஈவெண்ட் நாங்கள் பண்ணோம். ஸோ நாங்கள் அது ரெகக்னைஸ்டான ஒரு ஸ்போர்ட்டாக அவங்க
நாங்கள் பார்க்கலன்னா எங்களை வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்லாம் பண்ண வைக்க மாட்டாங்க, அது ப்ரொஃபஷனலான ஒரு பிளேஸில். ஸோ இந்த மாதிரி இது போயிட்டு இருக்கனால நிறைய கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லா ரைடர்ஸ்க்கும் போய் சேரலை, ஒரு குறிப்பிட்ட ரைடர்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ மேபி இப்போது உங்களை மாதிரி மீடியா டீம் வந்து இந்த மூவியில் வந்ததுனால எங்களை வந்து எடுக்கிறீங்க. ஸோ இந்த மீடியா எங்கள் மேலே படுறதே வந்து இப்போது இந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஒரு வேலிடேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை நிறைய பேருக்கு போய் சேர்றதுனால இன்னும் நான் வருன்றதை நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரோ, எங்கள் ஸ்போர்ட்டில் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். ஐ மீன் எப்படி சொல்லலாம், இப்போ எல்லாருக்குமே ஒரு ஏஜ் வந்துருச்சு. நாங்கள் நினச்சா ஒரு ஜாபுக்கு ஈஸியாக போயிடலாம். வீட்லேயுமே நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறையா இன்ஜுரிஸ் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எல்லாமே ப்ராப்ளம் தான், என்னை ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நிறையா டைம். ஸோ நான் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் பண்ணுவேன் ரெஸ்ட். இங்கே எல்லாருக்குமே இன்ஜுரிஸ் இருக்குது ஸ்டண்ட் ரைடர்ஸ்னாலே. ஆனால் நாங்கள் ஒரு க்ளோஸ்டான ஒரு ஸ்பாட்டில் தான் போய் ப்ராக்டிஸே பண்ணுவோம். ஸோ இதுக்கு நாங்கள் பெர்மிஷன் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் ஹில்ஸில் ஏரோட்ரோம் இருந்துச்சு, அங்கே தான் வந்து ஸ்டண்ட் ரைடிங் இந்தியாவிலேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு இது. ஸோ எல்லாருமே அங்கே பண்ண ஆரம்பித்தாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ என்னாச்சுன்னா அதெல்லாம் போயிட்டு, ஸோ நார்த் இந்தியாவில் ஓரளவுக்கு போலீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, சவுத் இந்தியாவிலும் அந்த சப்போர்ட் இருக்குது. ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டன்ட் காம்படிஷனுக்கு கமிஷனர் கிட்டே போய் பெர்மிஷன் வாங்கி அவங்க வந்து பெர்மிட் பண்ணி தான் நாங்கள் அந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே ரன் பண்ணாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதோட மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் வந்துட்டு ஃபேமுக்காக ஸ்டன்ட் பண்ணுறவங்க. ஸோ இவங்க இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு ஸ்டன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அதை பார்த்துட்டு நிறையா பேர் இதை வந்து ஒரு தப்பான இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ யாருக்குமே இப்போ நான் ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறேன்னா அவங்களுக்கு வந்து இது நார்மல் பைக், இது ஸ்டன்ட் பைக், இவன் ப்ரொஃபஷனல்னு வித்தியாசம் தெரியாது, நீயும் ரோட்டில் பண்ணுறவன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஓனாக ட்ரக் வாங்கி வச்சு என்னோட பைக்கை நான் அதில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்குலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிலாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஷோஸ்க்கு ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ட்ராவலிங் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக கார் வாங்கி நாங்கள் அதில் எடுத்துகிட்டு போகிறது, ஸோ இல்லைனா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பைக்ஸ் ரோட்டில் ஓடாமல் இருக்க நாங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். ஆனால் இந்த சில பேர் தப்பாக பண்ணுறதுனால அது எங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக வந்து முடியுது. ஸோ ஏதாவது ஒரு போலீஸ் பார்த்தாங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியுது, ஓகே நீ இவன் வந்து ஒரு நேஷனல் காம்படிஷனுக்காக பண்ணுறான், இவன் இதனால் இவன் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சில போலீஸ்க்கு வந்து அது தெரியாது, நீ உன்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன், நீ ரோட்டில் பண்ணுறவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ எங்களுக்கு அது நிறைய ப்ராப்ளமாக வருது. ஸோ எங்களுக்கு சிட்டி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் லாட்டுக்கு நாங்கள் 70 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ் வரணும். ஸோ வந்து பண்ணிட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுக்காக தான் நாங்கள் மெயினாக ஆரம்பித்தது. ப்ளஸ் எங்களுக்கு ஷோஸும் வரும். ஸோ அந்த ஷோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ப்ராக்டிஸ் மினிமலாக போதும். ஆனால் காம்படிஷன் வைஸ் வரும்போது நாங்கள் காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை வந்து நாங்கள் தேடுறதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக ஸ்பாட்டே இல்லாமல் நாங்கள் வீக்லி ஒரு 1-2 டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ லாங் போய் தான் பண்ணிட்டு வரோம். ஸோ மேபி எங்களுக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம், ஸோ இதுக்கப்புறமா இதுக்குன்னு ஒரு தனியான இடமா இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு இந்த ஸ்போர்ட் எப்படி பூஸ்டப் பண்ணுறதுக்குன்னு ஒரு வழி கவர்மெண்ட்டாக சொன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இப்போ உங்கள் வீட்டிலலாம் நிறைய பேர் இதில் வந்து மேரீடும் இருக்கீங்க, உங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு அந்த பயம் இருக்காது, வீட்டில் இருக்கும்ல அந்த பயம், என்ன சொல்கிறாங்க? வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க, கண்டிப்பாக பயப்படுவாங்க. என்ன சொல்கிறது, அந்த அதெல்லாம் மீறி தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ எப்படி சொல்கிறது, அவங்கள நம்ம தான் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியாது, நம்மளோட இது நம்மளோட ஸ்கில்ஸ் தெரியாது, நம்ம எந்த அளவுக்கு வேறு வழி இல்லை, அப்படியே சப்போர்ட் பண்ணுவோம், சரி இவன் இத்தனை வருஷமாக பண்ணுறான் நல்லா பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது சப்போர்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும் ப்ரோ எல்லார் வீட்லேயும். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு டிவியில் வர்றது, ஸோ சின்ன சின்ன நியூஸில் வர்றது, ஸோ நாங்கள் ஷோஸ் பண்ணப்போ அங்கே கவரேஜ் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம பையன் ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுக்கு அடிபடுறப்பெல்லாம் இது வேணான்ற இதுக்கு அவங்க எங்களை புஷ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் எங்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம் பண்ணலான்றதே நாங்கள் இன்ஜுரிஸு எல்லாத்தையுமே தாண்டி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லோரும் பேசினாலும் எங்களோட கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே, நம்ம இதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது புதுசாக வரவங்க என்னென்னா உடனே எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஸோ ரொம்ப லேட்டாகும். ஸோ நாங்கள் 10 இயர்ஸ் கழித்து தான் இப்போது வலிமை மாதிரி ஒரு படத்தில் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குதுன்னா எங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய விஷயம் பண்ணுறதுக்கு இன்னும் இயர்ஸ் எடுக்கும். ஸோ எடுத்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு வரவங்களும் இன்னும் அது பேஷன்ஸாக கொஞ்சம் இருந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும், வந்த உடனே எதுவுமே கிடைக்காது. ஸோ அதுதான் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த வலிமை மூலமாக பைக் ஸ்டண்ட்ன்றது இத்தனை காலமாக எப்படி பார்த்துட்டு தான் தெரியல, ஆனால் இனிமேல் யார் ஸ்டண்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இவங்க ஒரு அவங்க வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வலிமைன்றது. ஸோ தேங்க்யூ, இந்த வெயிலே எங்களுக்காக காத்துட்டு இருந்து இவ்வளோ ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து இதே போல நிறைய படங்கள் பண்ணுங்கள், பயங்கரமாக தமிழ் சினிமாவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.
VLCC Super Sale Carnival. Cool sculpting, flat 50% offer, now only at ₹20,000. Kibs, lungies, matrum ulladaigal.